இன்னைக்கு நாம பார்க்க போறது வாட்ஸ் இன் மை பேக். இதனோட ஆபீஸ் பேக் நீங்க என்னோட எல்லா வீடியோலயும் இந்த பேக்க பாத்துக்கலாம். சோ இந்த பேக்ல என்ன இருக்குதா இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க. நான் வச்சிருக்க இந்த பேக் வந்து கடந்த 2.5 வருஷமா நான் வச்சிருக்கேன். லுடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட பேக் இது. பெரிய கம்பெனிலாம் கிடையாது, நார்மல் கம்பெனி தான். 400 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து என்னோடய டெய்லி ஆஃபீஸ் பேக், அதனால் வந்து மெயின்ஸு போஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். டர்க்கி டவல், அப்புறம் என்னோடய நார்மல் மொபைல், ஆஃபீஸ் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் ரெட்மி நோட் 4, அப்புறம் என்னோடய சின்ன மொபைல். இது வந்து வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா பர்பஸ் எல்லாத்துக்கும் இதையும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து ஒன்லி ஃபார் கால்ஸ், ஆஃபீஸ் கால்ஸ். அப்புறம் இது என்னோடய பர்ஸ், ஆபர்காம்பி ஃபிஷ். இது வந்து என்னுடைய எம்டி வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இது 5 வருஷமாக இதே பர்ஸ் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங்க்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நாங்கள் கார்லேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், டே டு டே வந்து ரிப்போர்ட்டிங் போகிறதுக்கு. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிளும் மொபைல் சார்ஜர் அப்புறமேட்டு அந்த கார் சார்ஜர் எப்போவுமே எங்கள் பேக்கில் இருக்கும், அந்த யூஎஸ்பி கேபிள். அது பென்சில், பென், அப்புறம் ஒரு நோட் பேட், ரிப்போர்ட்ஸ் எழுதுறதுக்கு, ஏதாவது மெமரிஸ் எழுதுறதுக்கு, ஏதாவது பிளான்ஸ் எழுதுறதுக்குலாம் வந்து இது நான் வச்சுப்பேன். அப்புறம் என் பேக்கில் இருக்கிற ஒரே ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வந்து இதே தான், ஃபேஸ் வாஷ். ரொம்ப வந்து எங்கேயாவது வெயில் அலைஞ்சி தெரிஞ்சு ரொம்ப வந்து ரொம்ப வாடி போயிருக்க சமயத்தில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ். அப்புறம் கடைசியாக இந்த மெயின் ஜிப்பில் இருக்கிறது இந்த ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு காமிக்கிறேன். ஸோ மெயின் ஜிப் ஓவர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜிப், இது வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஐடி கார்டு. இது வந்து கவர்மெண்ட் ஐடி கார்டு, அதாவது அக்ரெடிடேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து 2-2 கார்டு தருவாங்க, ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு கேமராமேன். மொத்தம் 5 ரிப்போர்ட்டர், 5 கேமராமேன் தருவாங்க ஒரு சேனலுக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு தான் அது, அக்ரெடிடேஷன் கார்டு. இதோடைய பல சலுகைகளும் பல அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். அக்ரெடிடேஷன் கார்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜிப் ஓவர் ஆகிடுச்சு. அடுத்து இந்த முன்னாடி ஜிப், இது வந்து பைக் கி. எப்போவுமே என் பைக் கி இதில் தான் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் கார் சார்ஜர், 2 யூஎஸ்பி போர்ட் போடலாம். ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது வந்து ரெகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது இட்ஸ் அரவுண்டு 400 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணுறக்கே ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட், எதுவுமே ஆகாது. அப்புறம் இந்த ஜிப் ஓவர், அடுத்து இந்த ஜிப்பு. ப்ளூடூத் ஹெட்செட் லைவ் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து பர்பஸ்க்கு வந்து இது பயன்படும். காதில் மாட்டிட்டு ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு மைக்கை பிடிச்சிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ளூடூத் ஹெட்செட், ஆனால் அதை நான் யூஸ் பண்ணி பல மாதம் ஆகுது. அடுத்து என்னோடய ஹெட்செட் டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். சனேசர் ஹெட்செட், இது வந்து ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட், சனேசர் CX275 அந்த மாடல், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஐஃபோன் பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேட், அதை கட் பண்ணி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் ஹெட்செட்டை வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இது பார்த்தா சைனட் மாதிரியே இருக்குல்ல, சைனட் இல்லை, ஆக்சுவலி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன், ஃபோன் ஸ்டைலஸ், 20 ரூபா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபோன் ஸ்டைலஸ். இது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது பார்த்தா அது லிப் பாம் மாதிரி இருக்கும், லிப் பாம்லாம் இல்லை. இது வந்து ஒரு ரோஸ் க்ரீம், எதுக்கு அப்படின்னா பாடி க்ரீம், ரோஸ் க்ரீம். ஒரு விதமான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரும், ஒரு அரோமா தரும்,
எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி அரோமாவில் வந்து இன்ட்ரெஸ்ட். வீட்டில் கூட அந்த அரோமா தெரப்பி அந்த அரோமா ஆயிலெலாம் வச்சுருப்பேன். ஸோ எப்போயாவது வந்து வெளியில் போகிறப்ப எப்போ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா இது ஸ்மெல் பண்ணால் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இதை எடுத்து அப்படி சும்மா அங்கங்கே தடைக்குவேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நார்மல் ரோஸ் க்ரீம் இது வந்து காதி காதி கிராஃப்டில் கிடைக்கும். ஜஸ்ட்டு ஒரு 50 ரூபாய் இந்த பாட்டில், சாரி இந்த பேக். அப்புறம் இந்த முன்னாடி ஜிப், இந்த முன்னாடி ஜிப்பில் வந்து இதில் ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது. இதை நான் எடுத்தால் சிரிப்பீங்க, இது ஏன்டா நீ வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஸோ பரவாயில்ல, இதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். இது வந்து ரப்பர் பேண்ட்ஸ், அப்புறம் சேஃப்டி பின்ஸ். இது எனக்கு பல வகையில் வந்து உபயோகப்படும். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கவங்களுக்கு வந்து இது தெரியும் இது எந்தளவுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடத்துல வந்து இந்த ரப்பர் பேண்டு இல்லாமல் தவிச்சிட்டு இருப்போம். ஸோ எப்போவுமே என்னோடய பேக்கில் இருக்கும். அப்புறம் சேஃப்டி பின்ஸ், சேஃப்டி பின் உலகமாக புண்ணு தான் வச்சுருப்பாங்க, நீ ஏன் வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. சேஃப்டி பின் உண்மையாகவே வந்து பல விதத்தில் வந்து உதவி இருக்குது. மொபைல் சிம் எச்செக்ட்ரா பயன்படுத்துவேன், அப்புறம் இந்த கேபிள் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் பயன்படுத்துவேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சைட்ஸ், இந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகலாம். லைட்டர், ஐ டோன்ட் ஸ்மோக், பட் ஆனால் வந்து சும்மா ஒரு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா வச்சுருக்கேன். ஒரு நெருப்பை வந்து என்ன நேரம் வேணால் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த லைட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்விஸ் நைஃப், இதெல்லாம் ஏன் தான் நீ வச்சுருக்கீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் இது எப்போவுமே என் பேக்கில் இருக்கும், நான் வச்சுருக்கேன் அதனால். ஸோ இதில் கத்தி, பாட்டில் ஓப்பனர், அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர், சிசர், கார்க் ஓப்பனர், அப்புறமேட்டு வந்து நெயில் ஸ்க்ரப்பர். ஸோ பல இருக்குது, இதுவும் வந்து பல விதத்தில் வந்து பயன்படும். ஸோ எங்கே போனாலும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய தடவை என் பேக்கை பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து யாராவது கெஸ் பண்ண முடியுதா அது என்னன்னு? பெப்பர் ஸ்ப்ரே. பெப்பர் ஸ்ப்ரே வேண்டாம் நீ வச்சுருக்கேன் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குறது புரியுது. பட் இதுக்கான காரணம் வந்து இருக்குது, நான் அப்புறமேட்டு இன்னொரு வீடியோ வேணால் சொல்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரே. ஸோ த லாஸ்ட் ஜிப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மொபைல் கவர். இது வந்து ரிச்சர் ஷீட்டில் வாங்கினேன், ஜஸ்ட் ஒரு 50 ரூபா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்தில். ஸோ அடுத்து வந்து ஒரு ரெயின் கவர், சின்னதாக ஒரு கேரி பேக் மாதிரி இருக்கும். இது மொட்டு மொத்தமாக அந்த பேக்கை வந்து மழை பெஞ்சுன்னா கவர் பண்ணுறதுக்கு இது. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு நான் சொல்லலேன்னு சொல்லியிருந்தேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இம்பார்ட்டன்ட் கால்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய அனுமதி சீட்டு, சட்டசபை கூட்டத்தொடர், தமிழ்நாடு அசம்பிளி நடக்கும்போது உள்ளே போயிட்டு பத்திரிக்கையாளர்கள் வந்து செய்தி சேகரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த அட்டை இது இருக்குது. அப்புறம் இது வந்து ப்ரெஸ் பாஸ் ஃபார் ரயில்வே, ரயில்வேல வந்து போகிறதுக்கு வந்து கன்செஷன் கார்டு, இது வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இதுவும் அதே தான், இது வந்து பஸ் கன்செஷன் கார்டு. அப்புறம் ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ். அப்புறம் இந்த சின்ன சின்ன கார்ட்ஸ், பழைய ஏடிஎம் கார்ட்ஸ், பெட்ரோல் பங்க் கார்ட்ஸ், ஷாப்பிங் மால் விஆர் மால், ஃபோரம் மாலுடைய ஃபுட்கோர்ட் கார்ட்ஸ், அப்புறம் பென் ட்ரைவ். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் என்னோடய பேக்கில் இருக்குது. இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். டாடா.